வணக்கம் நேயர்களே, வாரத்தின் கடைசி நாள். நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் கிட்டத்தட்ட 84 புள்ளிகள் அதிகரித்து புதிய உச்சம் 25,235.9 முடிவடைந்திருக்கிறது. மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா அட்வான்சஸ் 1,439, டிக்ளைன்ஸ் 86. பிராடர் மார்க்கெட்லையும் பார்த்தோம்னா மிட் கேப் பார்த்தோன்னா 0.56% ஏறி இருக்கு, ஸ்மால் கேப்பும் 0.47% ஏறி இருக்கு, பிளஸ் வாலடில் இண்டெக்ஸ் டவுன் பை 2.7%. ஸோ லெவல் ஆஃப் 13 ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இவை எல்லாவற்றை வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய பிராடர் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருப்பது தெரிகிறது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, ஃபார்மா, ஆட்டோ டாப் கெய்னர்ஸ். நாளைய தினம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டாவும் வர இருக்கிறது. ஸோ அதனுடைய இம்பாக்ட் வந்து திங்கட்கிழமை இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் மீடியா ஒன்லி மேஜர் செக்டர் இன்னைக்கு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிடுது. ஏன்னா மீடியா 2-3 நாளாக தூக்கிட்டு இருந்தானுங்க, அது ஒன்று இன்றைக்கி விழுந்திருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் துறை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பார்க்கும் பொழுது லைக் சிப்லா, பஜாஜ் ஃபினான்ஸ், எம்என்டம், டிவிஸ் லேப், பஜாஜ் ஃபின்சர், என்டிபிசி, ஹீரோ மோட்டோகாப், பாரதி ஏர்டெல், டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா, இவை எல்லாம் மீறி இருக்கிறது. அந்த மோர்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரீஜிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய இம்பாக்டும் இன்றைக்கி மார்க்கெட் நிற்பதற்கு ஒரு முக்கிய காரணிகளில் ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் அதை போட்டிங்கனாலே தெரியும், நிறைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, நிஃப்டி 500 எவ்வளோ வந்திருக்கு, ஸ்மால் கேப்பில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, எது வெளியில் வந்திருக்கு, இந்த டீட்டெயில்ஸை ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இறங்கினது பார்த்தோம்னா இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் விழுந்திருக்கு 10 ரூபா, தென் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டெக் மஹேந்திரா, ஐடிசி, கோல் இந்தியா, மாருதி சுசுக்கி, ஹிந்துஸ்தான் லீவர், நெஸ்லே, டாடா ஸ்டீல், HDFC பேங்க், இவை எல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா 105 ரூபாய் குறைந்து 72,083, வெள்ளி 8 ரூபாய் அதிகரித்து 84,888, குரூட் ஆயில் 10 ரூபாய் அதிகரித்து 6,372 வினைவாகி கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய ஃபாரக்ஸ் ரிசர்வ் பார்த்தோன்னா 681.96 பில்லியன் வைசஸ் 674.66 பில்லியன். ஸோ ஃபாரக்ஸ் ரிசர்வ் அதிகரித்திருந்தால் மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அதுபோல் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா வந்துள்ளது 6.1 வைசஸ் 4.1, நன்கு இருக்கிறது. அதுபோல் GDPயும் எக்ஸ்பெக்டட் இன் லைன் 6.7%. தென் கோர் இண்டஸ்ட்ரியல் பார்த்தோம்னா 6.1 வைசஸ் 5.1. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெட்டர் இன்புட்டை கொடுத்துருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா கிளான் ஃபார்மா, ஏஏ இன்ஜினியரிங், ஆஸ்டர் டிஎம் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் சந்தைகள் பார்த்தோம்னா காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு லோ வந்தது 25,199.40, அதை மறுபடியும் தட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து 25,249 ஓப்பன் ஆகி 25,268 வரலையும் ஹை, புதிய உச்சத்தை தொட்டு அதுக்கப்புறம் இறங்கினது. இருந்தாலும் க்ளோசிங்கில் பார்த்தோன்னா 25,235.90 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி லோ 199, ஹை 268. இட்ஸ் அல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்க ஒரு 70 பாயிண்ட் லெவலில் ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிஃப்டியினுடைய அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது இந்த வாரம் பூராமே ஒரு மாதிரி ஒரு புதிய உச்சங்களை மார்க்கெட் வந்து சந்தித்தது ரொம்ப விஷயமாக வந்து பார்த்தோன்னா, அதுவும் நேற்று தினம் நம்மளுடைய மந்த்லி எஃப்என்டோ ரோல் ஓவர் பார்த்தோன்னா நல்ல ஒரு ரோல் ஓவர் ஆகிருக்கிறது 77% மேலே. ஸோ ஒரு புல்லிஷ் மொமெண்டமோட செப்டம்பர் எக்ஸ்பைரி ஆரம்பிச்சிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் முக்கியமான சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது இந்த MSCI இண்டெக்ஸை பற்றி பேசணும் இல்லையா, அது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5.5 பில்லியன் இன்ஃப்ளோ HDFC பேங்க் ஷேர்ஸினுடைய வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த மொமெண்டம் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மற்றும் சில பங்குகளில் பார்க்கும் பொழுது டிக்ஸான், ஜைடஸ் லைஃப், பாரதி ஏர்டெல், RVNL, பிரஸ்டீஜ் அண்ட் ஆரக்கிள் ஃபைனான்ஸ் இதெல்லாம் உள்ளே வந்திருக்கு. ஸோ கொச்சின் ஷிப்யார்ட், பிபி ஃபின்டெக், ஃபோனிக்ஸ் மில், IRDA இவையெல்லாம் வெளியிலே சென்ற பங்குகள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆஃப்டர் ஒரு ரீசன்ட் கரெக்ஷன் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 25-30% வரைக்கும் கரெக்ஷன் இருந்தது. லாங் டேர்முக்கு இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வாங்குவது நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும்
டெக்னிக்கலாக பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து வித் அ ஹெல்த்தி கெயினாக இன்றைய தினம் முடிவெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு வாலடைல் செஷனில். ஸோ அதுபோல் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ஒரு பெட்டராக பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் பிரெத்தும் பார்த்தோன்னா பாசிட்டிவாக இருக்குது. இவை எல்லாம் அந்த 15 மினிட்ஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை பார்க்கும் பொழுது இந்த அப் ட்ரெண்ட் வந்து இன்டாக்டாக இருக்குது டிஸ்பைட் வாலடைலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் டெய்லி சார்ட்ஸும் பார்த்தோம்னாக்க அப் ட்ரெண்ட் வந்து ஒரு கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரிகிறது. அதனால் செக்டரில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா லைக் ஃபார்மா, இன்ஃப்ரா, ஐடி, எஃப்எம்சிஜி இதெல்லாம் மறுபடியும் பையிங் வந்திருக்கு. ஸோ ரீரோட்டேஷன் ஆஃப் செக்டர்ஸ் அதுவும் வரக்கூடிய வாரத்தில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டியினுடைய போக்கு எப்படி இருக்கும், என்ன விஷயங்கள் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும், மேலும் ஆப்ஷன்ஸில் என்ன விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி நம்மளுடைய சிறப்பு பதிவுகளையும் மற்றும் நம்மளுடைய மிகவும் சிறப்பான சிறப்பு பதிவுகளையும் பேச இருக்கிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.